வெல்கம் டு பை சார் ஃபுட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்புதினா வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கொத்தமல்லி நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்து அதே மாதிரி நல்லா ஸ்லைஸாக வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வந்து நம்ம ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு ரெண்டு பேக்கெட் தேவைப்படுது, அதனால் நான் ரெண்டு பேக்கெட் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் மசாலா ஆட் பண்ணியாச்சு. ஆயில் வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து ஊற்றக்கூடாதுங்க, ஆயில் தான் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி, அது ஆயில் வந்து எல்லா பக்கம் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நமக்கு தேவையான அளவு வந்து அந்த முறுமுறுப்பு கிடைக்கிறதுக்கு வேண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கியாச்சு. கலக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடணுங்க. இந்த மாதிரி பாருங்கள் எப்படி கலக்கிறேன்னு, அந்த மாதிரி நல்லா கலக்கி விடணும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வைக்கலாங்க. அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கங்க எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கேன். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்க இந்த மாதிரி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே கையிலேயே எடுத்து அப்படியே வந்து பொரிச்சுடுங்க. இப்போ கையிலேயே எடுத்து பொரிச்சுடும் போது ஆட்டோமேட்டிக்காக அது கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பொரிஞ்சு போகும். உங்களுக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி பொறைஞ்சி போகுது அப்படின்னு. பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக விடணுங்க. வேக விட்டால் தான் அது கொஞ்சம் நல்லா வேகும். போயிட்டு அந்த மாதிரி அப்படியே வந்து நம்ம கலக்கி விடணுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து கலக்கி விட்டுட்டு வச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வச்சு என்ன வந்து அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அந்த ட்ரை ஆகிற கண்டிஷன் வரைக்கும் வச்சு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து எண்ணெய் இல்லாமல் ஃபுல்லாக ட்ரையான பக்கோடா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல. இப்போ வந்து நமக்கு வந்து சுட சுட ஒரு நல்ல ஆனியன் பக்கோடா வந்து கிடச்சிருச்சிங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாலே நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸோட இன்னும் டைமை என்ஜாய் பண்ணுங்கள்.